சீமான் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்ததால் பேசுகிறாரா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. அவருடைய பேச்சுக்களை நான் கூர்ந்து பார்க்கிறேன். கோபப்படுகிறார், குதிக்கிறார், எதேதோ செய்கிறார். அவர் நல்ல ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும் என்று உங்கள் மனநிலை நிச்சயமாக பாதித்திருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலேயே இது போன்ற ஒரு பேச்சாளரை நான் பார்த்ததே இல்லை. வடிகட்டிய ஒரு முட்டாள்தனமான பேச்சை தான் அந்த விஜயலட்சுமி என்ற அந்த பெண் நடிகர் சொல்லுகிறார். சீமான், நீ என்னை செய்ததற்கெல்லாம் நான் உன்னை செருப்பால் அடிப்பேன். அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல. யார் அந்த பிரபாகரன்? யாருக்கும் தெரியாதா? வங்கி கொள்ளைக்காரன், கொடூரமான கொலைகாரன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குறிப்பிட்ட போது, உன்னை கையை பிடித்து இழுத்தேனா என்று கேட்கிறீர்களே, நீங்கள் ஒரு தமிழனா? உங்களோடு எந்த இடத்திலும் வாதம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். வாருங்கள், பார்ப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போது ராஜீவ்காந்தி என்ன தியாகியா அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லியிருக்கார் சீமான், அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? தமிழ் மாநில நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சீமான் அவர்கள் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவதற்கே தகுதியற்றவர். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் மோதிலால் நேரு, அவருடைய மகன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அவருடைய மகள் இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியின் மகன்தான் இந்த நம்முடைய அன்பு தலைவர் பாசத்தலைவன் ராஜீவ்காந்தி. மோதிலால் நேரு 5 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு 11 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அன்னை இந்திரா காந்தி 6 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவர்களுடைய வாரிசு தியாகி இல்லாமல் வேறு யார் தியாகி என்பதை சீமான் விளக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக பதவி ஏற்று குண்டூசி கூட தயாரிக்க முடியாத இந்தியாவில் அணுகுண்டு வரை தயாரித்து வெடித்த காங்கிரசினுடைய 16 ஆண்டுகால பிரதமராக பதவி ஒற்றிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும், அதற்கு பின்னாலே 16 ஆண்டுகாலம் இந்திரா காந்தி ஆண்ட அந்த பொற்காலம், பொக்ரானிலே 1974 அணுகுண்டை வெடித்து உலகையே அலறவிட்ட அன்னை இந்திரா காந்தி உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு வந்து வைத்து, இன்றைக்கு எல்லோரும் செல்போன் என்ற அந்த கருவியை வைத்துக்கொண்டு நொடியிலே உலகத்தை பார்க்கக்கூடிய அதிசயத்தை செய்து காட்டிய ராஜீவ்காந்தி தியாகி இல்லாமல் நீயா தியாகி என்று மக்கள் கேட்கிறார்கள். நாம் கேட்கவில்லை. சீமானே நீயா தியாகி, அவர் தியாகியா, நீ தியாகியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சீமானுடைய கேள்வி இருக்கிறது. சீமான் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்ததால் பேசுகிறாரா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. அவருடைய பேச்சுக்களை நான் கூர்ந்து பார்க்கிறேன். கோபப்படுகிறார், குதிக்கிறார், எதேதோ செய்கிறார். அவர் நல்ல ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும் என்று அவரோடு எனக்கு பழக்கம் உண்டு. அவர் என்னை எங்காவது ஏர்போர்ட் அங்கே எங்கே அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். நான் அந்த முறையில் அவருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க, உங்கள் மனநிலை பாதித்திருக்கிறது என்பதை நான் உங்களுடைய பேட்டியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மனநிலை நிச்சயமாக பாதித்திருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலேயே இது போன்ற ஒரு பேச்சாளரை நான் பார்த்ததே இல்லை. வடிகட்டிய ஒரு முட்டாள்தனமான பேச்சை தான் சீமான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். என்னென்னவோ பேசுகிறார். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை தியாகியா என்று கேட்கிறார். 400 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்று கூறுகிறார். பாலியல் வன்முறை கூட இந்திய இராணுவம் செய்தது என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு ராஜீவ்காந்தி தான் அதற்கும் காரணம் என்றும், அவர் பாலியல் வன்கொடுமை செய்தவர் என்று குறிப்பிடுகின்ற அந்த நேரத்தில், நான் இல்லை அவர்தான் என்கிறார். நாமெல்லாம் காட்சி ஊடகங்களிலே பார்த்தோம். ஒரு பெண்மணி நடிகர் விஜயலட்சுமி என்பவர் எப்படி ஆக்ரோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை இவர் சீரடித்தார் என்பதையெல்லாம் மிக ஆழமாக, மிக தெளிவாக, மக்களுக்கு புரிகின்ற வகையிலே இவர் எவ்வளவு தூரம் பலாத்காரம் செய்தார் என்னை
பாலியல் பலாத்காரத்திற்கு நான் எப்படியெல்லாம் ஆட்பட்டேன் என்று சொல்லியும் கூட இவரை இன்னும் கைது செய்யாமல் வைத்திருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஏனென்றால் ஒரு பெண் சொல்லுகிறார், நான் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் விட அந்த விஜயலட்சுமி என்ற அந்த பெண் நடிகர் சொல்லுகிறார், சீமான் நீ என்னை செய்ததற்கெல்லாம் நான் உன்னை செருப்பால் அடிப்பேன். அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெண்மையை எப்படி கலங்கப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தலைவர் ராஜீவ்காந்தி யார்? இந்த நாட்டினுடைய பிரதமராக இலங்கை தமிழர்களுக்கு அவர் செய்த காரியங்கள் என்ன? ஜெயவர்த்தனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்திலே, இலங்கையிலே மக்கள் உணவுக்கும் மருந்துக்கும் தட்டு தடுமாறி இருந்த நேரத்திலே, ஒரு கப்பல் ஒன்று இந்தியாவினுடைய கப்பல் போகிறது, இடையிலே தடுத்து நிறுத்தப்படுகிறது, திரும்பி வருகிறது அந்த கப்பல். ஜெயவர்தனாவுக்கு எங்களுடைய அருமை தலைவன் ராஜீவ் காந்தி போன் செய்கிறார், ஜெயவர்தனா அவர்களே, என்னுடைய கப்பலை திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த மக்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும். அங்கே மருந்து இல்லை, உணவு இல்லை, காரணம் நீங்கள் தான். ஆனால் எங்கள் தொட்புள் கொடி உறவான தமிழர்களுக்கு இவையெல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய விமானம் பெங்களூரில் இருந்து சரக்கு விமானம் 2 போகிறது, அதற்கு ஏதாவது நடந்தது என்று சொன்னால் இலங்கையை உலக வரைபடத்தில் இருந்து நீக்கிவிடுவேன், உங்களை ஒரு நொடியில் அழித்து விடுவேன் என்று மிரட்டியவர் தான் எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி. அவரை பார்த்து தியாகியா என்கிறாயே, இலங்கை தமிழர்களுக்கு எங்கள் தலைவன் ராஜீவ் காந்தி செய்த திட்டங்கள் என்ன? 13வது அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? சீமானே, நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா, படித்திருக்கிறீர்களா? 13வது சட்ட திருத்தம் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் இணைத்து நீங்கள் முதல் மந்திரியாக இருங்கள். இன்னும் சில காலத்திலே எப்படி எங்களுடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வங்காள தேசத்தை பிரித்து கொடுத்து ஒரு தனி நாடாக மாற்றி காட்டினாரோ, அதே போன்று ஈழத்தை தனி நாடாக ஆக்கி உங்களை அதிபராக்கிறேன் என்று சபதமெடுத்து புறப்பட்டு வந்த அந்த தலைவனை ஒன்று குவித்த அந்த பிரபாகரனை தியாகி என்று சொல்கிறீர்களா? யார் அந்த பிரபாகரன்? யாருக்கும் தெரியாதா? வங்கி கொள்ளைக்காரன், கொடூரமான கொலைகாரன், ஜக்கிரியா காலனிலே தன்னுடைய சகத்தோழனான பத்மநாபாவை 11 பேரோடு ஒன்று குவித்தவர் அல்லையா அவர்? உமா மகேஸ்வரனை கொல்லவில்லையா? சிறி சபாரத்தினத்தை கொல்லவில்லையா? தன்னுடைய நிழலாக இருந்த மாத்தையாவை குற்றம் சாட்டி அவருடைய மனைவி கதறி கதறி காலை பிடித்து விட்டுவிடுங்கள், நாங்கள் எங்காவது வெளிநாட்டில் சென்று எங்கள் குழந்தைகளோடு நாங்கள் பிழைத்துக் கொள்கிறோம் என்று கெஞ்சிய போது கூட நெஞ்சில் ஈரமில்லாத சுட்டு தள்ளிய இந்த பிரபாகரனுக்கு வக்காலத்து வாங்கும் சீமான் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் பெண்மையின் விரோதி. தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? இந்த நாட்டிலே பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொன்னார். இதை செயல்படுத்தியவர் யார் தெரியுமா? 33% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்ட தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றியவர் இந்த அருமை தலைவர், எங்கள் அன்பு தலைவர் ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு பெண்களை மிக கேவலமாக பேசுகிறீர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களைத்தான் பாலியல் பலாத்காரம் செய்கிற ஒரு நபர் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குறிப்பிட்ட போது, உன்னை கையை பிடித்து இழுத்தேனா என்று கேட்கிறீர்களே, நீங்கள் ஒரு தமிழனா? ஒரு பெண்ணை பார்த்து கையை பிடித்து இழுத்தேனா என்று கேட்கிறீர்களே? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஆறு அறிவோடு பேசுகிறீர்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். எங்கே போய் பேட்டி கொடுத்தாலும் வீர ஆவேசமாக பேசுகிறேன் என்று ஏதேதோ உணர்கிறீர்கள். என்னோடு போட்டிக்கு வாருங்கள், காங்கிரஸ்காரர்களுக்கு தைரியம் இருந்தால் என்று கூறுகிறீர்களே. இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிக்கிறேன், உங்களோடு எந்த இடத்திலும் வாதம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். வாருங்கள் பார்ப்போம், உங்களுடைய வாதத்தை எடுத்து வையுங்கள் பார்ப்போம், உங்கள் வாதத்திற்கு எதிர்வாதத்தை நான் எப்படி வைக்கிறேன் என்று பாருங்கள். இலங்கையிலே இன்றைக்கு சுதந்திர காற்றை வீசக்கூடிய அவர்களை நீங்கள், உங்களை போன்றவர்கள்தான் அந்த மக்களை கொன்று குவித்தீர்கள். முள்ளவாய் போரிலே எப்படி காங்கிரஸ் இயங்கியது, எப்படி உணவு கொடுத்தது, எப்படி மருந்து கொடுத்தது, கடைசி கட்டத்திலே
அவர்களை காப்பாற்ற நினைத்தது இந்திய அரசு. இவ்வளவு கொடுமைகளுக்கு அப்புறம் எங்களுடைய அருமை அன்னை சோனியா காந்தி அவர்கள், நான் மன்னித்து விட்டேன் என்ற எவ்வளவு பெரிய பெருந்தன்மை வார்த்தையை எங்கள் அருமை தலைவன் ராகுல் காந்தி கூறினார், எங்கள் பிரியங்கா காந்தி கூறினார். இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். யாராவது தன்னுடைய தந்தை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி யாராவது சொல்வார்களா, நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையான அவர்களை பார்த்து, அந்த ராஜீவ்காந்தியை பார்த்து நீ தியாகியா என்று சொல்கிறீர்களே, அவரை பார்த்து கேவலமாக பேசுகின்ற நீங்களெல்லாம் ஒரு இந்தியர்களா, தமிழர்களா, தமிழர் என்ற அடையாளத்திற்கு நீங்கள் தகுதியானவர்களா என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது 21ஆம் தேதி, மே 21ஆம் தேதி, யார் கொன்றது அந்த பேரறிவாளனை தியாகி என்று சொல்கிறீர்களே, அவரா தியாகி? என்னை பாருங்கள், ரகோத்தமன் பேட்டியை பாருங்கள். சிபிஐயினுடைய சூப்பரண்டா போலீஸாக இருந்தவர், துணை சூப்பரண்டா போலீஸாக இருந்த மோகன்ராஜனுடைய பேட்டியை பாருங்கள். நாங்கள் கைது செய்ய சென்றோம், சென்ற நேரத்திலே வெளியே வந்த பேரறிவாளன், எனக்கு 19 வயதாகிறது, தூக்கு மேடையை சென்று சந்திக்க தயாராக இருக்கிறேன், என்னை உடனடியாக அழைத்து சென்று தூக்கிலே போடுங்கள், நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம், அந்த மனிதனை கொல்ல நினைத்தோம், கொன்றுவிட்டோம் என்று வீராவேசம் பேசிய அந்த மனிதரை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சீமான் உட்பட பல கட்சி தலைவர்கள், அவருக்கு பேட்டரி எதுக்காக வாங்கியோம் என்றே தெரியாது என்று கூறுகிறீர்களே, வடிகட்ட பொய்யை சொல்கிறீர்களே, இது நியாயமா? இந்தியாவை விஞ்ஞான உலகத்திற்கு அடைத்து சென்ற அந்த மாபெரும் மனிதனை, முன்னாள் பிரதமரை, இந்த நாட்டினுடைய அழகின் அடையாளமாக இருந்த ஒரு மாபெரும் தலைவனை கொன்று குவித்தவர்களை நீங்கள் ஆராதிக்கிறீர்களே, கொஞ்சுகிறீர்களே, இதில் எந்த வகையில் நியாயம் என்று தமிழக மக்கள் கேட்கிறார்கள். தமிழக மக்கள் இந்த கொலையை ஏற்றுக்கொள்கிறார்களா? இவர் விடுதலையை ஏற்றுக்கொள்கிறார்களா? இவர் விடுதலையான பிறகு தமிழக மக்களிடத்திலே பல பேரிடத்திலே சென்று விசாரித்த போது அவர்களை விடவே கூடாது, உள்ளேயே வைக்க வேண்டும் என்ற கூக்குரல் உங்கள் காதிலே கேட்கவில்லையா? இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். தமிழர் மக்கள் அந்த விடுதலையை ஆதரிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, நான் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன், உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன், இந்த கூற்றை சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து பரிதாபப்படுகிறேன். காரணம், தமிழக மக்கள் என்றைக்கு ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகளும் கொன்றவர்களையும் பார்த்து பரிதாபமே படவில்லை? அப்படி பரிதாபப்பட்டிருந்தால் நான் நிச்சயமாக சொல்வேன், முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னாலே 2011 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வை கோபாலசாமி, யார் அவர்? எல்லோருக்கும் தெரியும், வைகோ என்ற வை கோபாலசாமி தான் இலங்கை தமிழர்களுடைய மொத்த குத்தகைதாரர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர். அந்த மனிதன் அங்கே மாணிக் தாகூர் என்று நாங்கள் ஒரு இளைஞரை கொண்டு வந்து நிறுத்தினோம். அவரிடம் மாபெரும் தோல்வியடைந்தவர் தான் இந்த வைகோ. மொத்த குத்தகைதாரர் வைகோவையே தோற்கடித்த தமிழக மக்கள் இன்றைக்கு இந்த விடுதலையை ஆராதிக்கவில்லை, நீங்கள்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தவறு, தவறு, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சீமானவர்களே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள், உங்களை உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.